வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதைத் தொடர்ந்து கொரோனா தொற்று அதிக பாதிக்கும் மாவட்டங்களில் மீண்டும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படுமா? தமிழகத்தில் வந்த புதிய பரபரப்பான தகவல், அது என்ன தகவல் என்பதை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா அதிக பாதிக்கும் மாவட்டங்களில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படுமா? தமிழக அரசின் புதிய பரபரப்பு. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி இரவு நேர ஊரடங்கும் வார கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்கும் ஜனவரி 31 வரை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் வழிபாட்டு தடலங்களுக்கு பக்தர்கள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்நிலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கொரோனா உச்சத்தில் இருக்கும் என்பதாலும் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பதிவாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஜனவரி 31 பிறகு இரவு நேர ஊரடங்கை நீட்டிக்கவும் கொரோனா தொற்று அதிகம் பாதித்த மாவட்டங்களில் முழு ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்தும் ஆலோசனை விரைவில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் கொரோனா தொற்று, அதை குறிப்பாக சொல்ல என்றால் அந்த 5 மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று குறையவே கிடையாது. கொரோனா தொற்று ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறது. அந்த 5 மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 பிறகு மீண்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா என்றது பார்த்தீங்கன்னா விரைவில் ஆலோசனை நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அந்த முழு ஊரடங்கின் போது எந்தெந்த மாவட்டத்திற்கு முழு ஊரடங்கு அறிவிக்கப்படுறாங்க என்பதை இங்கே தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.